இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடு ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் உருவாகி இருக்கிற வீடு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஏரியாவே ஜிக்ஜாக்காக தான் இருக்கும். அதில் அழகாக பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. இந்த வீடு இருக்கிற ஏரியாவும் கொஞ்சம் பெரிய லேண்ட் ஏரியாவாக இருக்கிறதால வீட்டை சுற்றியுமே நிறையா கேப் போட்டு கார்டன் ஏரியா, லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரியான டிசைனும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸு, கோர்ட் யார்டு, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் ஒர்க்கில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுடைய பிளானுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடு நாகர்கோயிலில் இருக்குது. இந்த வீடு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ஃப்ளாட்டு, இருந்தாலும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ அந்த லேண்டு வந்து இல்லை. மேக்ஸிமம் இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த மூணு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சுற்றியும் இடம் விட்டுட்டு சென்டரில் வீடு கட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் கிராஸ் கிராஸாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடுமே ஒவ்வொரு சைஸ் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 54 அடி இருக்குது, பேக் சைடில் ஒரு 74 அடி இருக்குது, சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு 80 அடியும் ஒரு சைடு வந்து 90 அடியும் இந்த மாதிரி சைஸ் மாறி மாறி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த வீட்டை அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுடைய எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் வாலே நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுடைய ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் ஏரியாவும் செட் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிளாடிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே அந்த காம்பவுண்ட் வால் இருக்குது. ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கேட்டு ப்ளஸ் பார்க்கிங் ஏரியாவுக்கான பெரிய கேட்டு ரெண்டுமே MST. நடுவில் பார்த்தீங்கன்னா உட்டு மாதிரியே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா WPC மெட்டீரியல் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி பார்க்கிங் ஏரியா அங்கே ஆகட்டும், அதோட வீட்டை சுற்றியும் இடம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியா ஆகட்டும் எல்லா ஏரியாவையும் லேண்ட்ஸ்கேப் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவுக்கு கீழே இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோனு ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க, ஃபுல்லாக ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டீல் ஷீட்டில் ரூஃபிங் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கு PVC மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க. அதோட வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஏரியாவில் நேச்சுரல் கிராஸு, நேச்சுரல் செடி எல்லாமே வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன கார்டன் மாதிரி. வீட்டுடைய லெஃப்ட் சைடு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனில் ஃப்ரண்ட்லேயே தெரிகிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்டோ இருக்கிற செக்ஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வாலோட ஒட்டின மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வந்த மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்டோவுக்கு மேலே மட்டும் சன் ஷேடு கொடுக்காமல் கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதை ஒரு ஃப்ரேம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மட்டும் கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டுடைய மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் கலர் தான் இருக்குது. அதோட அங்கே இருக்கக்கூடிய அந்த விண்டோஸ் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க, அது வந்து உட் கலர்லேயே பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா WPC தான், டீ குட் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு டீ குட் மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கை கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வீட்டுடைய மெயின் டோரை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ஜன்னல்கள் கதவுகளுமே WPC மெட்டீரியலில் தான் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த எலிவேஷனில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த உட்டன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா WPC மெட்டீரியல் தான். அடுத்து வீட்டுடைய மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட் ஏரியா, அந்த சிட் அவுட் ஏரியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரியான செட்டப் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த சிட் அவுட் ஏரியாவில் இருக்கிற ரெயிலிங்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸு ப்ளஸ் டீ குட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட் ஏரியாவுடைய சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் இருக்குது அப்படின்றதால அங்கங்கே ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கேப் கொடுத்து அது மேலே கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே இந்த வீட்டுடைய எலிவேஷன் அந்த கலர் காம்பினேஷனுக்கும் லைட்டிங்கோடு சேர்த்து பார்க்கும் பொழுதும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டுடைய மெயின் டோர் வந்து சிங்கிள் டோர் மாடலில் மாடர்ன் டிசைனில் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்டில் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, அது வந்து உட்டுக்கு கான்ட்ராஸ்டான அந்த காப்பர் டிசைனில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா அங்கே ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா.
இந்த ஏரியாவுடைய சைஸ் 12.5 அடிக்கு 5 அடி. அங்கே ஒரு சைடு வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அதோட சைடு வாலில் ஒரு நீஷ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம கிஃப்ட் ஐட்டம் மாதிரியான அழகுபடுத்துறதுக்கு வேறு ஏதாவது ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி. அதோட சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் டிசைனும் சென்டரில் ஒரு சாங்க்லியர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ஃபோயர் ஏரியாவை தாண்டி வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதனுடைய சைஸ் 17.5 அடிக்கு 18.5 அடி. இந்த ஏரியாவுடைய ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டைல்ஸு லைட் கலரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதோட எல் ஷேப்பில் சோஃபா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் டிவி யூனிட் டிசைன் பண்ணியிருக்காங்க. சேம் நம்ம வெளியே என்ன கலர் காம்பினேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வீட்டுக்கு உள்ளேயுமே கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டு கீழே வந்து ஒயிட் கலர் டிராஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிவிக்கு பேக் சைடு பேனலில் லைட் கலரில் இருக்கிற மாதிரியான டைல்ஸும் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப்ஸும் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி ஷெல்ஃப் வந்து வச்சுருக்காங்க நடுவில் நடுவில். அடுத்து லிவிங் ஏரியாவை ஓட்டின மாதிரி வீட்டுடைய சென்டரில் ஒரு கோர்ட்யார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு புக்கர் சிலை கொடுத்து அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தர் சிலைக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய வாலில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியான லுக்கில் இருக்கிற டைலை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே புத்தருக்கு ரெண்டு சைடும் ஒரு ப்ரொஃபைல் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாகவே இருக்கு அந்த ஏரியா. அது மட்டும் இல்லாமல் அங்கே புத்தர் சிலைக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் அப்புறம் கூழாங்கல் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஏரியாவுடைய ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஏரியாவுடைய சீலிங் ஹை சீலிங்காக கொடுத்துருக்காங்க. அங்கே சேஃப்டிக்காக எம்எஸ்டீல் கிரில்லு கொடுத்து அது மேலே டஃபன் கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் மட்டும் உள்ளே வரும், மழை தண்ணி உள்ளே வராத மாதிரி. இப்போ லிவிங் ஏரியாவுக்கு இந்த சைடு எப்படி ஒரு ஹை சீலிங் கோர்ட்யார்டு பக்கம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டேர்கேஸ் ஏரியா இருக்குது, அங்கேயுமே ஹை சீலிங் தான் கொடுத்துருக்காங்க. அதோட சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஃபால் சீலிங் டிசைனும் சென்டரில் வந்து ஒரு பெரிய சாண்ட்லியர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சீலிங்கில் மட்டும் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் டிசைனாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. அடுத்து அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு கீழே அதாவது பூஜை ரூமுக்கு டைரெக்டாக இருக்கிற அந்த ஸ்பேஸ்லேயும் ப்ரொஃபைல் லைட்டு கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த பூஜை ரூமும் இருக்குது. அந்த பூஜை ரூமுடைய டோரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை ரூமுடைய சைஸ் 5 அடிக்கு 5 அடி. அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த சைடு வாலில் மட்டும் இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலில் ஒரு மியூரல் மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ஏரியாவுடைய சீலிங்லேயும் சிம்பிளான ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லிவிங் ஏரியாவில் இருக்கிற கோர்ட்யார்டுக்கு ரைட் சைடில் ஒரு ஏரியா இருக்குது. அதாவது கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவுடைய சைஸ் 12.5 அடிக்கு 11.5 அடி. இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் டைனிங் டேபிள் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதோட அதுக்கு ரைட் சைடு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு வேனிட்டி யூனிட்டும் மேலே வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த டைனிங் ஏரியாவுடைய இன்னொரு சைடில் சின்னதாக ஒரு கிராக்கர் யூனிட்டும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவிலையும் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டைனிங் ஏரியாவுடைய ஒட்டின மாதிரியே ஓப்பன் கிச்சனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12.5 அடிக்கு 16.5 அடி. அதாவது அந்த கிச்சனுடைய ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய அகலம் வந்து 16 அடி. அதனாலேயே பார்த்திங்கன்னா கிச்சனுடைய லுக் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியுது. கிச்சனுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் டாப்பும் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட சேர்ந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த என்ட்ரன்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்குது பார்த்திங்களா, அதை சிம்பிளாக கொடுத்து உடன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் தீமோட உடன் கலரும் சேரும்போது அந்த லுக் வைஸ் வந்து உங்களுக்கு ராயலாகவே தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அதோட கிச்சனில் நார்மலாக தொங்க விடுற மாதிரியான லைட் இல்லாமல் ஒரு டியூப்லைட் மாதிரியான டிசைனில் இங்கே தொங்க விட்டுருக்காங்க. ஓப்பன் கிச்சன் அப்படின்றதால ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கவுண்டர் டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வெல்லாம் வச்சுருக்கிறதால அதுக்கு மேலேயே கிச்சன் சிம்னியும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே கிரானைட் போடாமல் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதோட கிச்சன் மேடைக்கு கீழே மட்டும் இல்லாமல் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான கபோர்ட் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு சைடில் கிச்சன் மேடை ப்ளஸ் மேலே கபோர்டு ஒர்க்கு அதுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேயும் ஒரு சின்ன விண்டோ அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சனுடைய சீலிங்லேயுமே ஃபால் சீலிங் டிசைனும் கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவிலேருந்து நம்ம திரும்ப வந்தோம்னா லிவிங் ஏரியாவில் அந்த கோர்ட்யார்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது.
இந்த பெட்ரூமுடைய சைஸ் 15x16. இந்த பெட்ரூமில் காட்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது பெரிய சைஸ் டைல்ஸு. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட பொதுவாக பெட்ரூமில் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே ஒரு வார்ட்ரூப் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் ஸ்பேஸை வார்ட்ரூப்பாக டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதோட அந்த வார்ட்ரூப்பை ஓட்டின மாதிரி மிரர் யூனிட்டோட ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபால் சீலிங்கை நீங்கள் சேர்த்து பார்க்கும் போதும் உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியா மட்டும் தனியாக காமிக்கிற மாதிரி அந்த வார்ட்ரூப்புக்கு மேலே மட்டும் ஒரு ஸ்கொயர் டைப்பில் ப்ரொஃபைல் லைட்டு கொடுத்து சென்ட்ரலில் ஒரு லைட் தொங்க விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கின் வார்ட்ரூப் கான்செப்டில் தான் டிசைன் பண்ண மாதிரி பிளானில் இருக்குது. நடுவில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருந்தாக்கா இந்த பெட்ரூமும் சின்னதாக இருக்கும், அதோட பெட்ரூமுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஹைலைட்டான ஒரு லுக் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே கிடைக்காமல் போயிருக்கும். அதுக்காகவே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே இந்த பெட்ரூம் டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த வார்ட்ரூப்புக்கு ஆப்போசிட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, அதான் எலிவேஷன் சைடில் நம்ம பார்த்த விண்டோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோ கான்செப்டில் பண்ணியிருக்காங்க, அதனால் விண்டோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. இங்கே மேலே வந்து குஷன் போட்டிருந்தாலும் நான் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் கிடையாது, சிவில் ஒர்க்கில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே குஷன் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த வாலில் விண்டோ இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் கர்டன்ஸ் போடாமல் அந்த வால் நீட்டுக்குமே கர்டன்ஸ் போட்டிருக்காங்க, அது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கு. இந்த ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் எல்லாத்துக்குமே கூட WPC டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூமுடைய டோரில் என்ன மாதிரியான டிசைன் இருக்கோ அதே சேம் டிசைனில் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுடைய சைஸ் 10.5x5. இந்த பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக பிரித்து, ட்ரை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, அதோட வேனிட்டி யூனிட், வாஷ் பேஷன் ஏரியா, மிரர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியாவை தனியாக பிரிக்கிறதுக்கான கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஷவர் ஏரியாவில் இருக்கிற ஷவர் பேனலை வந்து பார்த்திங்கன்னா சீலிங்லேருந்தே வர்ற மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த கோர்ட்யார்டுக்கும் இந்த ரூமுடைய வாலுக்கும் சென்டரில் ஒரு பேசேஜ் இருக்குது, அது வழியாக நம்ம போனோம்னா அங்கே ஒரு கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. அதை தாண்டி போனோம்னா அங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனுடைய சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீலில் பெர்கோலா டிசைனில் கொடுத்து அதுக்கு மேலே டப்பன் கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய வாதல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின், வாஷ் பேசன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்குது, அது வந்து வீட்டுடைய மெய்டு தங்குற மாதிரியான ஒரு சின்ன ரூமு. அதுக்கப்புறம் அங்கே பேக் சைடில் ஒரு டோர் இருக்குது, அது வந்து ஸ்டீல் டோர். இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா வீட்டுடைய லெஃப்ட் சைடு ஒரு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஏரியாவை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்க வேண்டியது தான். அது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாஸு ப்ளஸ் டீ கூட்டை யூஸ் பண்ணி ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுடைய ஃப்ளோரிங் எல்லாமே டைல்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. இதோட படிக்கட்டு ஏரியாவை ஒட்டின மாதிரி இருக்கிற சைடு வால் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு ப்ளஸ் லூவர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட படிக்கட்டை ஒட்டின மாதிரி லைட்டிங்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேர்கேஸ் ஏரி மேலே வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து சென்ட்ரலில் மட்டும் ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. இந்த சைடு வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியாவும் இதுக்கு இந்த சைடு வந்து அந்த கோர்ட்யார்டு ஏரியாவும் இருக்குது. அங்கே ரெண்டு சைடுமே கொஞ்சம் கேப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லிவிங் ஏரியாவிலேருந்து ஸ்டேர்கேஸ் உடைய அந்த சீலிங்கில் இருக்கிற லைட்டை பார்க்கும்போது அதனுடைய லுக் வந்து வேறு மாதிரி அழகாக தெரியுது நமக்கு. அடுத்து இந்த கோர்ட்யார்டு ஏரியாவை நம்ம மேலேருந்து கூட பார்க்கலாம். நான் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ கிடைக்குது. அதோட மேலே இருக்கக்கூடிய அந்த சீலிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரையும் மேலே இருக்கக்கூடிய கிளாஸையும் அந்த ஏரியாவை சுற்றி உட்டன் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இன்டீரியர்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுடைய சைஸ் 16x11. இங்கே வந்து ஒரு பெரிய காட் கொடுத்து அந்த காட்டுடைய பேக் சைடில் குஷன் ஹெட் போர்டு, அதுக்கு பேக் சைட்லேயுமே வந்து இன்டீரியர் ஒர்க் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெட்டுடைய ரெண்டு சைட்லேயுமே சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த சைட் டேபிளுக்கு நேராக இருக்கக்கூடிய வால்லையுமே கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான வால்பேப்பர் வந்து ஒட்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்ந்த மாதிரியே சீலிங்லேயும் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பெட்டுக்கு ஆப்போசிட் சைடு வாலில் வாட்ரூம் ஒர்க்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட கொடுத்துருக்காங்க. அதோட அந்த வாலில் ஒரு பெரிய விண்டோ இருக்குது, அந்த விண்டோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி கபோர்ட் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமுடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வேனிட்டி யூனிட், வாஷ் பேஷன், மிரர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வெட் ஏரியாவும் லெஃப்ட் சைடில் ட்ரை ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த பாத்ரூமுடைய சீலிங்கில் ஃபால் சீலிங் டிசைனும் பண்ணியிருக்காங்க. வெட் ஏரியாவை ட்ரை ஏரியாவை பிரிக்கிறதுக்காக கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க.
இந்த பாத்ரூம்லேயும் ஷவர் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்தே வர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாத்ரூம்லேயுமே இதே சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா, இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டீல் டோர் பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டோடவே இருக்குது. அதோட அந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம போகக்கூடியது பால்கனி ஏரியா. இந்த ஏரியாவுடைய சைஸ் 12.5x8 அடி. இங்கே வந்து உட்டன் கலரில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எலிவேஷன் சைடு தெரியக்கூடிய இடம் அப்படின்றதால இங்கே கிளாஸு ப்ளஸ் டீ குட் யூஸ் பண்ணி ரெயிலிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பால்கனி ஏரியாவுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, 15x16 அடி சைஸில். நம்ம எப்படி கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோமோ அதுக்கு நேராகவே அமைஞ்சிருக்கு. அதே சைஸில் அதே மாதிரியான டிசைனில் தான் கிட்டத்தட்ட டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்டன்னு சொல்ல முடியாது, கீழே எப்படி அந்த பெட்ரூம் இருக்கோ சேம் அதே கான்செப்டில் தான் இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே இருக்கிற அட்டாச் பாத்ரூமுடைய டிசைனுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான டிசைனில் தான் இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் கலர் காம்பினேஷன் எல்லாமே அதே கான்செப்டில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த ரூமில் வந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த கோர்ட் யார்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரைட் சைடில் ஒரு டோர் இருக்குது. அது வந்து ஸ்டீல் டோரு, உட்டன் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணோம்னா அங்கே ஓப்பன் டெரஸ் ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கூல் ரூப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதோட அந்த ஏரியாவுடைய கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து இங்கேருந்து மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எம்எஸ் ஸ்டீல்லையே கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேருந்து மேலே ஏறி போனோம் அப்படின்னு அங்கே வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் பம்ப்பு, வாட்டர் ஹீட்டர் கூட பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்கேருந்து நீங்கள் அந்த கோர்ட்யார்ட் ஏரியாவை பார்க்கலாம், என்ன மாதிரியான டஃபன் கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்றது உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய தேவைகளை பொறுத்து அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து மாறும். உங்களுக்கு பட்ஜெட்டில் வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை லக்ஸரியாக வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரியான பட்ஜெட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.